கேட்டு நீங்க எத்தனை வருடம் இருந்தாலும் கடைசியில இந்த மாதிரி போய் பெண்டன்சி ஆஃப் கேஸ் வந்து நிறைய இருக்கு அந்த சரியான விஷயத்துல சரியான அணுகுமுறை இல்லாதனாலே பல விஷயங்கள் வந்து இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இடத்த எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தொகையை கொடுத்துட்டு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க சில நேரத்துல அந்த தொகைகள் பத்தாம இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நினைக்கலாம் அப்படி அவங்க வந்து அதுக்கு ஒரு கேஸ் போட்டால் அந்த கேஸ் ஜெயிக்குமா எந்த மாதிரி கேஸ் போடணும் கண்டிப்பாங்க இது ஜெயிக்குமான்ற கேள்வி இல்லை நீங்கள் உரிய முறையில் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் இப்போ சாதாரணமாகவே ஒரு தனி மனிதன் நினைக்கிறார் இதில் வந்து நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுன்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நோக்கத்தில் உண்மையிலே உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் இப்போ வந்து சொத்து உரிமை அப்படின்னு சொன்ன பிறகு ஒருத்தர் சொத்தில் இன்னொருத்தர் தலையிட முடியாது உங்களுக்கு விற்பதற்கோ வாங்குவதற்கோ அனுபவிப்பதற்கோ எல்லா உரிமைகள் இருந்தாலும் கூட விதவிலக்குன்னு எடுத்தால் இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதை வந்து ஆக்கிர அதாவது அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்தி எடுத்துக்கொள்ளுறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கின்றது அதுக்குன்னு தனியாக சட்டங்கள் இருக்கின்றது நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரகாரம் அந்த மாதிரி லேண்ட் எக்வேஷன் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி எடுக்கிறது வந்து நீங்கள் எடுக்கிறது கூட அரசாங்கமே எடுக்கிறதா இருந்தாலும் கூட அது ஏதாவது ஒரு பொது நலனுக்காக இருக்கணும் அதாவது பொதுமக்களுக்காக சாலை விரிவாக பண்ணுறதுக்காகவோ இல்லை குடியிருப்புகள் கட்டுவதற்கு மருத்துவமனை கட்டுவதற்கு இல்லை பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இப்படி ஏதாவது ஒரு பொது நலன் கருதிய காரணத்துக்காக ஆக்கிரமிப்பு செய்யலாம் அதை வந்து கையகப்படுத்தலாம் அப்படி கையகப்படுத்துவதற்கு கூட நேராக நீங்கள் இருக்கிற குடியிருக்கிற வீட்டையோ இல்லை இன்னொரு இடத்தையோ வந்து நேராக வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து எடுக்க முடியாது அவங்க அதுக்கான அறிக்கை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஃபோர் ஒன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான சரியான அறிக்கை ச கொடுத்தப்பட்டு அது ஒரு பப்ளிகேஷன் எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரபலமான பத்திரிகையில் வந்து ஏதாவது ஒன்றத்தில் அறிக்கை கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக விசாரணை நடத்த வேண்டும் ஃபைவ் ஏ என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க செக்ஷன் ஃபைவ் ஏ நீங்கள் அந்த ஆட்சேபனையும் உங்களுடைய விசாரணையில் நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அந்த ஆட்சேமையும் கருத்தில் கொண்டு அதற்கு பிறகுத்தான் அவங்க வந்து ஒரு உத்தரவு போட முடியும் இப்போ அந்த உத்தரவு வந்து நீங்கள் போடும்பொழுது நீங்கள் அந்த இப்போ அவங்க வந்து ஒரு தொகையை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே கைட்லைன்ஸ் வேல்யூன்னு அந்த மதிப்பு என்ன இருக்குதோ அதை தான் போடுவாங்க இல்லை அந்த தொகை வந்து உங்களுக்கு வந்து சரியான தொகையை ஏனால் இன்றைக்கி மார்க்கெட் மதிப்பு கொஞ்சம் அதிகம் நீங்கன்னா நீங்கள் அந்த பர்ட்டிகுலர் ப சார்வு அதை ப ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் போயிட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் உங்கள் தெருவில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் அதே சர்வே நிலமா இருந்ததுன்னா அந்த பக்கத்து சர்வே நம்பர் உங்கள் தெருவாக இருந்தால் பக்கத்து வீடு எதிர்க்க வீடு அந்த ஏரியாவில் இருக்கிற வீடு இதெல்லாம் எந்த தொகைக்கு போயிருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா வேற யாராவது உங்க சம்மந்தப்பட்டதே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்க அதை எடுத்த அன்றைய தேதியில் வந்து வேற யாராவது ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஸோ எக்ஸாக்டா என்ன வேல்யூ அது என்ன வேல்யூன்றது அது பத்திரம் இருக்கு இல்லையா அந்த பதிவு பெற்ற பத்திரத்தை வந்து நீங்க நகலை எடுக்கலாம் அந்த நகலை எடுத்து நீங்க போட்டு அதை காமிச்சிங்கன்னா அதை ஆதாரப்பூர்வமாக வச்சு கண்டிப்பாக என்ன விலைக்கு அது போயிருக்கோ அதுக்கு குறையாமல் நீங்களும் தாராளமாக உங்களுக்கு சொத்துக்கான உரிய மாதிரி வழக்கு தொடுக்கணும் நீங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல உங்களுக்கு சரியான தொகை கிடைக்கலன்னா நீங்க தாராளமாக வந்து எல்ஏஓபி நீங்க வந்து அதுக்கான வழக்குகள் நீங்க சார்பு நீதிமன்றத்திலேயே அந்த ஊர்லேயே நீங்கள் போடலாம் நீங்க அது போட்டு உங்களுக்கு வந்து உரிய தொகை வந்து உயர்த்தி கொடுக்கப்படும் அப்போ நீங்க வந்து இந்த நீங்க பாக்ஸில் போகும்போது இந்த மாதிரி பத்திரங்கள் இதெல்லாம் தான் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க அப்படி சொல்லும்போது இப்போ ஏதாவது மர நிலமாக இருந்ததுன்னு வச்சுங்க அதில் இருக்கிற இத்தனை மரங்கள் இருந்தது நூற்றி பத்து மரங்கள் இருந்தது அதை விட்டு போயிருக்குன்னா ஒரு மரத்திற்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஈவன் மரத்திற்கு கூட நீங்கள் மதிப்பு போட்டு அதையும் கேட்டு வாங்கலாம் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் இப்போ ஒரு நேர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஆலோசனை நேரம்